ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி மல்டி கிரியேட்டிவ் தமிழ். இந்த வீடியோவில் 4 அமேசிங்கான ரியூஸ் ஐடியாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரியூஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் ஒன்றுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமான கார்ட்போர்டு இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டோட அகலம் வந்து இந்த டப்பாக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவில் ரெண்டு கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாக்குள்ளே வந்து இந்த கார்ட்போர்டு வந்து இன்சர்ட் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இந்த கார்ட்போர்டை வெளியில் வச்சு இந்த டப்பாக்கு நேராக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீளமாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனில் வச்சு இந்த மாதிரி நீளமாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ கீழே மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு கார்ட்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கு மேலேயே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடு போட்டோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு அட்டையில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கட் பண்ணியாச்சு. இன்னொரு அட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்கு நேராக மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி நேராக வந்து ஒரு கோடு போட்டு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே கட் பண்ண அந்த அட்டையோட மேலே கட் பண்ண அந்த அட்டையை மேலே வந்து சொருகிட்டோம்னா நமக்கு இப்படி கிடச்சிரும். இப்போ வந்து இதை வந்து இந்த டப்பாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் அட்டையை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிங்கன்னா வீடு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதை வந்து கலர் பேப்பரை வச்சு சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ கலர் பேப்பர் சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் இருக்குது. இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ ஸ்டாம்ப்ளர் வச்சு பின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண டப்பாக்கு மேலே இதை வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே நம்ம வைக்கிற மாதிரி, பென் வைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அட்டையை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக அந்த டப்பாவில் கட் பண்ண மீதி பாதியை தான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த டப்பாவோட இந்த மாதிரி கீழே வைக்கிறதுக்கான நான் வந்து எக்ஸோ பாரோட டப்பா மூடியை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை நல்லா ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டப்பா மூடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே செட் ஆகுது. இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோன் இருக்குது, அந்த இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்து இப்போ இந்த டப்பாவோட மூடியை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஃபோம் ஷீட் அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ண ஷீட்டை வந்து இந்த மாதிரி சென்டராக வச்சு உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. கம் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்து ஃபெவி பாண்ட் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த டப்பா வச்சு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திங்ஸ் போட்டு வைக்கிறோமோ அதை போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா காய விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பாவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதோ போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த டப்பாவில் தான் செய்யணுன்றதில்ல, கொஞ்சம் நீளமாக இருக்க டப்பாலையே குட்டியாக செய்யும்போது பார்க்குறப்ப நமக்கு அழகாக இருக்கும். இதில் வந்து என்னுடைய கிளிப்ஸ்லாம் நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக இந்த மாதிரி நீளமான டப்பா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீளமான டப்பா எடுத்தால் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சம்படம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷீட்டு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேலண்டர், பழைய கேலண்டர் இருக்கும்ல அந்த மாதிரி ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை வந்து கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்பா வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செலோ டேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை நான் ஒட்டி விட்டுக்குவேன். அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த டப்பாவோட கீழ் போர்ஷனை எடுத்துக்கோங்க. கீழ் போர்ஷனை இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டுக்கோங்க. உள் சைடாக மடித்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப்பை வச்சு பின்னாடி வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். நல்லா சுற்றி ஒரு 4 தடவை ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பா உள்ள டப்பா இருக்குல்ல அதை வந்து லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு குட்டியாக ஒரு பேப்பர் பேஸ்கட் வந்து ரெடி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு தான் அப்படின்னு கிடையாது, நம்மக்கிட்ட இருக்க என்ன என்ன திங்ஸ் போட தோணுதோ இப்போ நம்மளுடைய ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு அந்த மாதிரி கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக இந்த மாதிரி பவுடர் டப்பா எடுத்திருக்கேன். காலியான பவுடர் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள மேலே உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபுல்லாக பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ பிரித்து விட்டாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த டப்பா வந்து ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டப்பாவோட ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி அதையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் நான் இந்த மாதிரி வரைகிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உட்பட ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டி விட்டாச்சு. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை வந்து நான் 2 தடவை ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது எங்கள் கதவுக்கு பின்னாடி தான் ஒட்டி விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு, சார்ஜர் அந்த மாதிரிலாம் தொங்க விட்டுக்கலாம். அதுபோல் கீச்சைன்லாம் தொங்க விட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.